ஹே ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சாரதி டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ப்ரீவியூவில் பார்க்குற மாதிரி நேச்சர் ஸ்டைல் டெக்ஸ்ட் இன்ட்ரோ வந்து எப்படி மேக் பண்ணுறதா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ அப்டேட் மட்டும் பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த டெக்ஸ்ட்டுக்கான ப்ரீசெட் வந்து எக்ஸாம்பிள் லிங்க் அந்த ரெண்டுமே வந்து கொடுத்துருக்கேன். அதை எப்படி டவுன் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ வந்து நான் சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காம இந்த வீடியோவை அப்டேட் மட்டும் பாருங்கள். மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அப்டேட் மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா, சில செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியாது, மேக் பண்ணவும் முடியாது. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து டைம் லைன் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியூ இதிலே காட்டும் அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட். இந்த ஃபாண்ட் வந்து உங்ககிட்ட இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபாண்ட்டை வந்து டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாண்ட்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபாண்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இப்படி குரூப் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப்பில் போங்க. எடிட் குரூப்பில் போனதையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு லேயர் வந்து குரூப் வந்து குரூப்பில் போய்க்கோங்க. குரூப்பில் போனீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் வந்து நான் கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட் லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் டெக்ஸ்ட்னு இருக்கும், எடிட் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே பார்த்திங்கன்னா கோடு கூட கொடுத்துருப்பாங்க, அந்த கோடு மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபண்ட்ஸ்னு இருக்கும், அந்த ஆல் ஃபண்ட் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மூணு கோடு வரும். அந்த மூணு கோடு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபாண்ட் பேர் பார்த்தீங்கன்னா பாம் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் தான். ஸோ அதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்தீங்கன்னாவே இம்போர்ட் ஆயிரும். இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இங்கே சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேர் வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபாண்ட் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். உங்களுடைய ஃபாண்ட் டெக்ஸ்ட் வந்து இப்படி மாறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஒன் கொடுத்துருப்பேன். ஸோ குரூப் டூவில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் டூவில் வந்து மேலே கீழக்கான பிளாக் பார் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டூவில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வந்து எதுவும் மாற்ற தேவையில்லை. நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த குரூப் ஒன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் கொடுங்க. எடிட் குரூப் கொடுத்ததையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அஞ்சு லேயர் வந்து குரூப் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ப்ரீசெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா இமேஜும் வந்து உங்களுக்கு ப்ரீசெட்டில் வந்து இருக்கும். எக்ஸாமில் டவுன்லோட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த இமேஜும் வந்து இருக்காது. ஸோ ஃபஸ்ட் வந்து குரூப் ஒன்க்குள்ளே போயிட்டு உங்களுக்கான டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்ட்ரோக்கு பதிலாக நான் நீங்கள் ப்ரீவியூவில் பார்த்த மாதிரி ஹலோ அப்படிங்கிற அந்த வந்து வேர்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். குரூப் ஒன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற வேர்டில் ஸோ உங்களுக்கு வந்து எந்த வேர்டு வேணுமோ அந்த வேர்டை வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிறையா வேர்ட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது, கசகசன் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேயர்லையும் ஹச் அப்படின்னு டைப் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹச்னு வந்து வந்துடும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஒரு வேர்டும் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வேர்டெலாம் நீங்கள் எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த குரூப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரூப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூவில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஒரு வேர்டு இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல இந்த ரெண்டாவது கீ ஃப்ரேம் மேலே கரெக்டாக அந்த டைம் லைன் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டைம் லைன் கரெக்டாக அந்த ரெண்டாவதாக இருக்குது, அந்த கீ ஃப்ரேம் மேலே இருக்குதான் செக் பண்ணிக்கோங்க. நியூவாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவதாக நீங்கள் எடிட் பண்ணும்போது இடிச்சு ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னங்கிற இந்த கீ ஃப்ரேமை பார்த்தீங்கன்னா நான் தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன்னா அந்த எண்ணங்கிற வேர்டு மேலே கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டாவது ஒரு கீ ஃப்ரேம் தெரியுது இல்லையா, அது மேலே கரெக்டாக வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். கொஞ்சம் மூவ் பண்ணிங்கனாவே தெரியும் அந்த வேர்டு வந்து கரெக்டாக மூவ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற கீ ஃப்ரேம் வந்து மூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லேயர் வந்து உள்ளே இருக்கும், டெக்ஸ்ட் லேயர். அந்த ரெண்டு லேயர்லையுமே நீங்கள் என்னென்ன வேர்டு வந்து ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு வேர்டு அந்த ரெண்டு லேயர்லையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டுட்டோரியல் தான் இது. நான் ஒன்றுன்னா பண்ணலாம்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். எல்லாத்துக்கும் சேம் ப்ராசஸ்ங்கிறனால வந்து நான் சொல்லலை. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் தேர்டாக கொடுத்துருக்க லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வேறு கலர் வைக்கணுன்னிங்கன்னா கலர் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு வேறு எந்த கலர் வேணுனாலும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து நிறைய கலர் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஏதோ ஒரு கலர் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து மாற்றியாச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து வச்சுக்கலாம். ஸோ ப்ரீசெட் ப்ளஸ் எக்ஸாம்பிள் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ரீசெட் லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போகும். அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பார் பிங்க் கலர் பாக்ஸில் ப்ரீசெட் லிங்க் எக்ஸாம்பிள் லிங்க் ப்ளஸ் ஃபாண்ட் லிங்க் மூணுமே வந்து இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இந்த இன்டர்வோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ மேக் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோ ஒரு டுட்டோரியல் ரெடி பண்ண உங்களுக்காக ரெடியாக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் வீடியோ செக் பண்ண மறந்துடாதீங்க. அண்டர்லைன் சைனிங் ஆஃப் சாரதி. பை பை.